திருநெல்வேலி மாவட்ட நெல்லையப்பர் கோவிலில் மாதந்தோறும் ஆயிலி ஆராதனை அகஸ்தியர் சன்னதிக்கு செய்யப்படுகிறது. இந்த குரு பூஜையை ஒட்டி நெல்லை மாவட்டம் முழுவதும் உள்ள அகஸ்தியர் ஆலயங்களில் வழிபாடு பூஜை என நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அப்படி அகஸ்தியர் சன்னதிக்கு என்ன விசேஷம் உள்ளது, அவரை எப்போது வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என திருமுறை கலாநிதி ஈரா வள்ளிநாயகம் விளக்கி கூறினார். பதிகம் நிறைய இருந்துகொண்டே இருக்கின்றது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அகத்தியர் பெருமானை அனுப்பி அவர் வழி கூறுவார் என்ற உடனே அகத்தியர் பெருமானுடன் சென்று முறையிட்டார். உடனே மூவர் தேவாரத்தின் உள்ள முக்கியமான பதிகங்களை எல்லாம் தொகுத்து 25 பதிகங்கள் அந்த பதிகங்களை தொகுத்து இந்த பதிகம் பாடினால் மூவர் தேவாரத்தையும் பாடின பலன்கள் எல்லாம் கிடைத்து விடும் என்று இந்த 25 பதியங்களை தொகுத்து கொடுத்தார். அதிலிருந்துதான் அகத்தியர் தேவார திரட்டு அவர் தொகுத்ததுனால அவர் பேர்லேயே அகத்தியர் தேவார திரட்டு என்று. என்னுடைய நெல்லையப்பர் திருக்கோயில அகத்தியர் பெருமானுக்கு இந்த சன்னதியில் ஒரு இடம் அமைந்துள்ளது. நீண்ட காலமாக நான் அந்த வழிபாடு செய்யவில்லை, பூஜையெல்லாம் நடக்கும், ஆனால் நம்முடைய இங்கே ஒரு அகத்தியர் பெருமான்ட்டார். ஆமாம், பகவதிராஜன் வந்து எல்லா சனியும் பாடுறதில்ல, அகத்தியர் சனியை பாட வேண்டாமா என்று கருதி இந்த ஆயுத நட்சத்திரம் தோறும் அடியார்களெல்லாம் அழைத்து வந்து அதுக்கு தலைக்கானத்தையே பூ மாலையெல்லாம் கட்டி ரொம்ப ஈடுபாடோடு நடத்தி விடுகிறார். அப்போ அகத்தியர் வந்து சாதாரண முனிவருடைய மேலான முனிவர். சிவபெருமானுக்கு அணுக்க தோன்ற சுந்தரர் எப்படி விளங்கினாரோ அதே மாதிரி அகத்திய முனிவர். திருமண காட்சியை நான் காண வேண்டாமா என்று சொன்ன உடனே கவலைப்படாத, நீ தெற்க போ, தெற்கே புதிய மலைக்கு போ, உன்னை காண கிடைக்கும் அந்த காட்சி என்று சொன்னார். ஆகவே முனிவர் அங்க மேல பாரம் தாங்காம தேவர்களும் எல்லாருமே அப்படி பாடுறதாங்கன்னா அமுங்குது. உடனே அகத்திய முனிவர் நீ அங்கே தெற்க போய் சமப்படுத்து அப்படின்னு உடனே அங்கே போய் பண்ணால் சமமாகிட்டது. உடனே அங்கே அவருடைய காட்சி கிடைத்து. அதனால் மூர்த்தி செய்தானாலும் கீர்த்தி பெரிது. இந்த முனிவர்களிலேயே நல்ல முனிவர் வந்து ஒரு உயரம் குறைஞ்ச முனிவர் அகத்திய முனிவர் தான். ஆனால் அவருக்கு இவ்வளோ அவர் அங்கே போனோடனே பாரம் பாருங்க கீழே அமுங்குது பாருங்கள். நான் மூல ஆயுள் நட்சத்திரம் தோறும் இந்த நெல்லையப்பர் திருக்கோயிலில் இந்த 63 சன்னதி பக்கம் அமைந்துள்ள அகத்தியர் சன்னதியை முன்பு நாம் அவருடைய அருளிய தேவாரம் 25 பதியங்களையும் நாம் பாடி 25 பதியங்களிலேயே என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், மூவர் பதியங்களிலே எல்லா பதிய பலன்களும் இந்த 25 பதியங்களை பாடினால் கிடைத்துவிடும் என்று ரொம்ப சிறப்பாக கூறினார். அவர் பலன்கள் புறம் பாருங்க, ஒரு பலன் ரெண்டு பலன் இல்லை, ஆமாம் நிறைய பலன் பாருங்க. நோயின்மை, நவக்கிரக நன்மை, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பேறு, சுகப்பிரசவம், மன அமைதி, மன உறுதி, எதிரிகளின் தொழிலில் இருந்து விடுபடுதல், வழக்குகளில் வெற்றி, யமபயம் நீங்குதல், முத்தி நலம் பெறுதல் முதலிய பல பேர்கள் இந்த திருமுறைகளை அகத்திய பெருமானுடைய திருமுறை 25 பதியங்களும் விண்ண செய்யும் அடியார்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. ஆமாம், அவைதான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். குறையில் வாசப்படி இல்லாமல் வீடா, ஒவ்வொரு வீட்லையும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அவை இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாம் ஆயில் நட்சத்திரந்தோறும் அவர் அருளிய 25 பதியங்களை நாம் பாடி பயன்பெற்று வருகிறோம்.